ஆவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன். கல்லறை அப்படின்றது இறந்த உடல்களை அடக்கம் செய்வதற்கான அமைப்பு. அது வந்து பல ரகங்களில் இருக்கும், பலவித ஷேப்புகளில் அமைக்கப்படும். அது அவங்கவுங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது. மனிதர்கள் பலவிதம். எப்படி என்றால், உயிரோடு இருக்கிற காலத்திலே தனக்குன்னு கல்லறை அமைச்சிக்கிட்டு வாழறவங்க பல பேர் இருப்பாங்க. இறந்த பிறகு அவங்க அமைச்ச கல்லறையிலே அடக்கம் செய்யப்படுறாங்க. இப்படி நம் காலத்திலே பல பேர் வாழறத பார்க்குறோம். பத்திரிகைகளில் அவ்வப்போது இது குறித்து செய்திகள் வெளியாகிறதையும் பார்க்குறோம். இந்த கல்லறைகளில் கண்ணாடி வச்ச, அதாவது ஜன்னல் மாதிரி கண்ணாடி வச்ச அமைப்பு உள்ள கல்லறையை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா அல்லது பார்த்துருக்கீங்களா? இன்றைக்கி எபிசோடில் அதை தான் பார்க்க போகிறோம். அது சார்ந்த விஷயங்களை வந்து பார்க்க போகிறோம். அமெரிக்காவில் வெர்மாண்ட் பகுதியில் இருக்கிற நியூ ஹெவன் என்ற இடத்துக்கு பக்கத்தில் வெஸ்ட் ரிவர் எவர் கிரீன் அப்படின்ற இடத்துல தான் இந்த வித்தியாசமான கண்ணாடி கல்லறை இருக்குது. 14 இன்ச்சஸ் டிவி பார்த்துருப்பீங்க, ஒரு போர்ட்டபிள் டிவி அந்த காலத்திலலாம் இருந்தது. இப்போல்லாம் வால் மவுண்டட் டிவி தான், செவத்தில் மாட்டுற டிவி தான் அதிகம். இந்த கல்லறை மேலே அதே மாதிரி, அதாவது டிவி மாதிரி வானத்தை பார்த்த மாதிரி 14 அங்குல கண்ணாடி ஜன்னல் பொருத்தப்பட்டிருக்கு. அந்த ஜன்னல் மூலமாக கல்லறைக்குள்ளற ஒருத்தருடைய சவப்பெட்டியை நம்ம பார்க்க முடியுது. அந்த சவப்பெட்டிக்குள்ளே படுத்திருக்கிற ஒரு பெயர் திமோத்தி கிளார்க் ஸ்மித். யாருங்க இவர் அப்படின்னு கேட்குறீங்களா? இதோ இப்போ அவரை பற்றி பார்த்துருவோம் வாங்க. இந்த திமோத்தி கிளார்க் ஸ்மித்ன்றவர் ஒரு டாக்டர், தூதரக அதிகாரி, உலக பயணி அப்படின்னு பன்முகம் கொண்ட ஆசாமியாக வாழ்ந்தவர். 1855 இவர் அமெரிக்காவில் நியூயார்க் நகரத்தில் டாக்டர் பட்டம் வாங்கினார். அதுக்கப்புறம் நாடு விட்டு நாடு சென்று ரஷ்யாவில் ஒரு இராணுவத்தில் ஸ்டாஃப் சர்ஜனாக இவர் வேலை பார்த்துருக்கார். 1883 வரை ரஷ்யாவில் ஒடேசா நகரத்தில் அமெரிக்க தூதரக அதிகாரியாக இருந்தார். ருமேனியா நாட்டில் இருக்கிற காலாட்ஸ் பகுதியிலையும் அமெரிக்க தூதரக அதிகாரியாக இந்த திமோத்தி கிளார்க் ஸ்மித் வேலை பார்த்துருக்கார். அப்புறம் சொந்த நாடான அமெரிக்காவுக்கு திரும்பி வந்த அவர் அமெரிக்காவோட கருவூலத்துறையிலையும் அதிகாரியாக பணிபுரிஞ்சிருக்கார். இந்த திமோத்தி கிளார்க் ஸ்மித்துக்கு ஒரு விசித்திரமான ஒரு பயம் இருந்திருக்குது. இந்த பயத்துக்கு ஃபோபியா அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக பயங்களுக்கு. இந்த பயத்துக்கு பேர் டபோஃபோபியா அப்படின்னு பேர். அதாவது டபோஸ் அப்படின்னா கிரேக்க மொழியில் கல்லறை அப்படின்னு அர்த்தம். கல்லறை சார்ந்த பயம்னு சொல்லலாம் நம்ம. அதாவது உயிரோடு இருக்கும்போதே செத்து போய் கல்லறையில் தன்னை புதைக்கிற மாதிரி ஒருத்தருக்கு பயம் வந்தால் அதுதான் டபோஃபோபியா அப்படின்னு சொல்லுவாங்க. திமோத்தி கிளார்க் ஸ்மித்துக்கு இந்த மாதிரி ஃபோபியா இருந்திருக்கு. மருத்துவம் சரியாக வளராத அந்த காலத்தில் இந்த மாதிரி ஃபோபியா பலருக்கு இருந்திருக்கு. காரணம், கோமாவில் விழுந்த பல பேர் இறந்துட்டாங்கன்னு கருதப்பட்டு உயிரோடையே அந்த காலத்தில் புதைக்கப்பட்டிருக்காங்க. இப்படி உயிரோடு புதைக்கப்பட்ட பலர் 4 மாதம் வாரம் அப்படின்னு சில சமயங்களில் கண்முழித்து தான் ஒரு இருட்டு கல்லறைக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு வெளியில் வர முயற்சித்து முட்டி மோதி போராடி மீண்டும் உயிரை விட்டுருக்காங்க. அந்த காலத்தில் இதுக்கு நிறைய உதாரணங்கள் இருந்திருக்கு. இங்கிலாந்தினுடைய வடக்கு பகுதியான ஸ்காட்லாண்டை சேர்ந்த ஜான் டன் ஸ்காட்டூஸ் அப்படின்றவர் கோமாவில் விழுந்தார். அவர் இறந்துட்டதா நினச்சி உறவுக்காரங்க அவருடைய உடலை ஒரு சவப்பெட்டியில் வச்சு ஒரு இருட்டு கல்லறைக்குள்ளே வச்சுட்டாங்க. அந்த கல்லறை ஒரு அறை மாதிரியானது. அதோட கதவை திறந்து உள்ளே போகிறது வர்றது மாதிரி இருக்க முடியும், கதவு வச்ச கல்லறை. 1 வருஷம் கழித்து ஜான் டன் ஸ்காட்டோட சவப்பெட்டியை வைக்கப்பட்ட அறைக்குள்ளற உறவுக்காரங்க போனாங்க. பார்த்தா செம அதிர்ச்சிங்க. ஜான் டன் ஸ்காட்டோட சவப்பெட்டி வெளியில் உடல் கிடந்தது. அவரோட கைகள் ரெண்டும் இரத்த கிளறியாக ரணமாக மாறி கிடந்தது. அதாவது ஜான் டன் ஸ்காட்டுக்கு திடீர்னு உயிர் வந்திருக்கு. கண் முழித்து அரும்பாடு பட்டு அவர் எப்படியோ முட்டி மோதி சவப்பெட்டியை உடச்சிக்கிட்டு வெளியில் வந்துட்டார். ஆனால் மூடி கிடந்த அந்த கல்லறையோட கதவை அவரால் திறக்க முடியல. ஒரு கட்டத்தில் மூச்சு முட்ட ஆரம்பிச்சிருக்கு. கைகளால் சுவரை பிடிச்சி பிச்சு வெளியில் வர்றதுக்கு பார்த்துருக்காரு. வீண் வேலை. கடைசியில் அந்த கல்லறைக்குள்ளேயே சவப்பட்டிக்கு பக்கத்திலே விழுந்து இறந்து போயிருக்கார். 1885 பிப்ரவரி 21 நியூயார்க் டைம்ஸ் 4 இதழ் ஒரு நியூஸ் ஒன்று போட்டது, ஒரு செய்தி. ஜென்கின்ஸ் அப்படின்றவரை பற்றின செய்தி அது.
அந்த செய்திப்படி ஜென்கின்ஸ் இறந்து போய் கொஞ்ச காலம் கழித்து அவரோட சவப்பெட்டியை திறக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. திறந்தால் சவப்பெட்டிக்குள்ளார அவர் குப்புற கவுந்த நிலையில் படுத்திருந்திருக்கார் இறந்து போய். அவரை புதைக்கும்போது அவர் மல்லாக்க படுக்கை வச்சு தான் புதைப்பாங்க. நல்லா கவனிக்கணும் நீங்கள், எந்த உலகத்தில் எந்த நாட்டிலையுமே இறந்தவங்க உடலை வந்து குப்புற படுத்து படுக்கை வச்சு புதைக்கிற வழக்கமே கிடையாது. ஆனால் இந்த பிணம் வந்து அந்த மாதிரி இருந்திருக்கு. அதாவது என்ன நடந்திருக்குன்னா, இவர் வந்து உயிர் வந்திருக்குது, கோமாவில் புதைக்கப்பட்டவர் இவர் உயிர் வந்திருக்கு. முட்டி மோதி கல்லறை அதாவது சவப்பட்டியை திறக்கிறதுக்கு முயற்சி பண்ணி போராடி இருக்கார், முடியல. அந்த முயற்சியில் கவுந்து படுத்திருக்கும் போது அவருக்கு மயக்கம் வந்து மூச்சு திணறி இறந்துருக்கார். 1886 டைம்ஸ் பத்திரிகையில் ஜனவரி 18 கோலின்ஸ் அப்படின்றவரை பற்றி ஒரு செய்தி வந்திருந்தது. இந்த கோலின்ஸும் இறந்து போனவர் தான். அவரோட சவப்பட்டியை திறந்தபோது அவரோட கைகள் முதுகு பக்கம் இருந்திருக்கு. அவரை போத்தியிருந்த துணி துண்டு துண்டாக கிழிக்கப்பட்டிருந்துச்சு. பாவம் கொலின்ஸும் திடீர்னு உயிர் மீண்டு வந்து சவப்பெட்டியை விட்டு வெளியில் வர்றதுக்காக போராடி இருக்காரு, ஆனால் முடியல அப்படின்றது இதில் நல்லா தெரியுது. இந்த சவப்பெட்டிக்குள்ளார நகத்தால் பிறண்ட அடையாளங்கள் நிறைய இருந்திருக்கு. 1800களில் இந்த மாதிரி செய்திகள் நிறைய வந்திருக்குது, அதாவது சவப்பெட்டிக்குள்ளே உள்ளிருப்பு போராட்டங்கள் குறித்தின செய்திகள். பழைய காலத்து திகில் எழுத்தாளரான எட்கர் ஆலன் போ அப்படின்றவர் அவர் பங்குக்கு இப்படி உயிரோடு புதைக்கப்பட்ட சம்பவங்களை மையமாக வச்சு நிறைய திகில் கதைகளை எழுதி தள்ளியிருக்கார். தி பிளாக் கேட் அதாவது கருப்பு பூனை அப்படின்ற நாவல் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது. இந்த மாதிரி சம்பவத்தை மையமாக வச்சு எழுதப்பட்டது தான் அது. அந்த காலத்தில் வாழ்ந்த பெரிய பெரிய மனிதர்களுக்கு வயசான பிறகு ஒருவேளை தெரியாதனமாக நம்மளை உயிரோடு புதைச்சிருவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் இருந்திருக்கு. அந்த பயத்தை போக்க அந்த காலத்திலே பாதுகாப்பு ஏற்பாடுகளோட கூடிய சவப்பெட்டிகள் கல்லறை சிஸ்டங்கள் எல்லாம் புழக்கத்தில் இருந்திருக்குன்னு இப்போ தெரியுது. சில சவப்பெட்டிகள் உள்ளிருந்து திறக்கிற மாதிரியான அமைப்போட அந்த காலத்திலே அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு. அதாவது உயிர் வந்துருச்சுன்னா போராட வேண்டியதில்லை, ஈஸியாக திறக்கலாம். சில சவப்பெட்டிகளுக்கு உள்ள ஒரு கயிறு இருக்கும். இறந்து போனவர் ஒருவேளை திடீர்னு உயிர் வந்துட்டால் அந்த கயிறு அவர் இழுத்தா போகிறோம். கல்லறை தோட்டத்துக்கு ஒரு மணியை வெளியில் ஒரு மணி அடித்து எச்சரிக்கை ஒலி எழுப்போம். சில சவப்பெட்டிக்குள்ள கயிறை இழுத்தால் வெளியில் வெடி வெடிக்கிற மாதிரி அமைப்பு இருந்தது. சில நேரங்களில் சவப்பெட்டிக்கு உள்ளே இருக்கிற கயிறை பிடிச்சி இழுத்தால் வெளியில் ஒரு நம்ம தேசிய கொடி ஏற்றுற மாதிரி ஒரு கொடி சர்றன்னு ஏறுற மாதிரியான அமைப்பெல்லாம் கூட இருந்திருக்கு அந்த காலத்தில். இது போக சவப்பெட்டிக்குள்ளே மூச்சு விடுறது தேவையான ஆக்சிஜன் குடுவை, உணவு, குடித்தண்ணி, சவப்பெட்டிக்கு உள்ளே இருந்தே வெளியில் இருக்கிற காற்றை சுவாசிக்க வசதியாக ஒரு நீளமான குழாய் மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் அந்த காலத்திலே செய்யப்பட்டிருக்குது. இறந்தவங்க உண்மையிலே இறந்துட்டாங்களான்னு உறுதிப்படுத்துறதுக்கு அந்த காலத்தில் நவீன மருத்துவ வசதி எதுவும் இல்லை. அதனால தான் அந்த காலத்தில் இறந்தவங்கள உடனே புதைக்காமல் 2-3 கழித்து இதுக்கு மேலே பாடி தாங்காது அப்படின்ற ஒரு கட்டத்தில் புதைச்சிருக்காங்க. ஏன்னா திடீர்னு உயிர் வந்துடலாமேன்ற ஒரு நப்பாசை தான் காரணம். அமெரிக்காவோட முதல் ஜனாதிபதியாக இருந்தவர் ஜார்ஜ் வாஷிங்டன், இவர் இறுதி காலத்தில் தன்னுடைய உதவியாளர்கள்ட்ட அடிக்கடி சொல்லுவாராம், நான் செத்து போயிட்டேன்னா அவசரப்பட்டு என்னை புதைச்சிடாதீங்கப்பா, 2 கழித்து உண்மையிலே நான் இறந்துட்டேனான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் புதைங்க அப்படின்னு சொல்லுவாராம். இது வரலாற்றில் பதிவாக இருக்குது. அதாவது அமெரிக்காவோட முதல் அதிபராக இருந்த ஜார்ஜ் வாஷிங்டனுக்கு கூட இப்படி ஒரு பயம் அந்த இருந்திருக்குன்றது நமக்கு உறுதியாகுது. இங்கிலாந்து நாட்டில் மான்செஸ்டர் பகுதியைச் சேர்ந்தவர் ராபர்ட் ராபின்ஸ் அப்படின்றவர் இறக்க தருவாயில் தனக்குன்னு ஒரு கல்லறை கட்டடத்தை கட்டி வச்சார். நான் இறந்து போன பிறகு என்னை புதைக்கிற சவப்பெட்டியோட மேல் பாகம் கண்ணாடியோடு கூடின மூடியாக இருக்கணும், அந்த கண்ணாடி மேலே மூடி இழுத்து திறந்து பார்க்குற மாதிரி இருக்கணும், உள்ளேருந்து திறந்தால் டோர் அதாவது ஜன்னல் டோர் திறக்கிற மாதிரி அந்த கண்ணாடி திறக்கணும் அப்படின்னெல்லாம் சொல்லியிருக்கார். தான் இறந்து போய் கல்லறை கட்டடத்துக்குள்ளே வைக்கப்பட்ட பின்னாடி காவலாளி ஒருத்தர் வந்து தினந்தோறும் அங்கே வந்து சவப்பெட்டியோட கண்ணாடி மூடியை தள்ளி திறந்து தன்னை பார்க்கணும், ஒருவேளை நான் உயிரோடு இருந்தால் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு ராபர்ட் ராபின்ஸ் சொல்லிக்கிட்டு இருந்திருக்கார். அவர் இறந்த பிறகு நீண்ட காலமாக அதே மாதிரி ஒரு
கல்லறை கட்டடமும் அந்த சவப்பெட்டியை மூடின திறந்து பார்க்கறதுக்கு ஒரு காவலாளியும் நியமித்தாங்க. வேலைக்கு அமர்த்தப்பட்ட அந்த வாட்ச்மேனும் ஒருத்தர் தினமும் ராபின்சனோட கல்லறைக்கு நினைவு இல்லத்துக்கு போய் சவப்பெட்டியை மூடி திறந்து திறந்து பார்த்துருக்காரு. பார்த்தது தான் மிச்சம். ஆனால் ராபர்ட் ராபின்ஸ் உயிர் பெற்று எழும்பவே இல்லை. சரி, இப்போ முதல்ல சொன்ன கண்ணாடி ஜன்னல் கல்லறைக்கு வருவோம். அந்த கல்லறைக்கு சொந்தமான திமோத்தி கிளார்க் ஸ்மித் 1893 ஹாலோவின் அப்படின்ற ஆவிகள் திருவிழா அன்னைக்கு செத்து போனார். அவர் உயிரோடு இருந்தப்போ அவர் சொன்ன ஐடியா தான் இந்த 14 அங்குல கண்ணாடி ஜன்னல். போதாக்குறைக்கு சவப்பெட்டிக்குள்ளே தன் கையில் ஒரு மணியை வச்சு புதைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். கூடவே அவரோட சவப்பெட்டி வைக்கப்பட்ட கல்லறைக்கு உள்ள சுத்தி உளியல் ரெண்டும் வைக்கப்பட்டிருந்துச்சு. ஒருவேளை தப்பி தவறி அவர் பொழைச்சி வந்துட்டாருன்னா சவப்பெட்டியை விட்டு வெளியில் வந்து சோரை உடச்சிக்கிட்டு ஓட்ட போட்டு வெளியில் வரணும் இல்லையா? அதுக்காக தான் உளியும் சுத்தியலும். திமோத்தி கிளார்க் ஸ்மித் புதைக்கப்பட்ட கல்லறை கொஞ்சம் பெருசு. அதுக்கு பக்கத்திலே இன்னொரு அறையும் இருக்குது. அங்கே அவரோட மனைவியோட உடல் வைக்கப்பட்டிருக்குது. இந்த 6 அடி பள்ளம் கொண்ட கல்லறை அறையிலிருந்து மேலே வர்றதுக்கு படிக்கட்டுகளும் இருக்குது. திமோத்தி கிளார்க் ஸ்மித் ஒருவேளை உயிர் பெற்றால் கையில் உளி சுத்தியலை எடுத்துக்கிட்டு வந்து இந்த படி வழியாக ஏறி 14 அங்குல கண்ணாடி ஜன்னலை உடைச்சிக்கிட்டு வெளியில் வரலாம். அந்த அளவுக்கு பக்கா ஏற்பாடு அந்த காலத்திலே செய்யப்பட்டிருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். ஆண்டுகள் பல கடந்தாலும் 100 ஆண்டுகளை கடந்த பிறகு கூட இந்த கல்லறையை பார்க்குறதுக்கு சுற்றுலா பயணிகள் இன்றைக்கும் வந்துக்கிட்டு இருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்கது. அந்த 14 அங்குல கண்ணாடி ஜன்னல் வழியாக எட்டி பார்த்துட்டு போகிறதுன்றது ஒரு பழக்கம் சுற்றுலா பயணிகளுக்கு. இது ஒரு ஹாபியாக மாறிப்போச்சு. சரி, இந்த மாதிரி பாதுகாப்பான சவப்பெட்டிகள் கல்லறை குழிகளெல்லாம் பழைய காலத்தில் தான் இருந்ததா, இப்போ நவீன காலத்தில் இல்லையா அப்படின்னு கேட்குறீங்களா? இப்போவும் கூட உயிரோடு இருக்கும்போதே தன்னை புதைக்கிற மாதிரி பயப்படுற டபோஃபோபியா ஆசாமிங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட திருப்திக்காக இந்த காலத்தில் நவீன காலத்துலேயும் பலவிதமான புது தினசான பாதுகாப்பு பெட்டிகளோட சவப்பெட்டிகள் வருது. இந்த சில சவப்பெட்டிகளில் எமர்ஜென்சி அலாரம் இருக்கும். இறந்தவர் திடீர்னு முடிச்சுக்கிட்டாருன்னா ஒரு பொத்தனை அமுக்குனா போகும் பட்டன், எமர்ஜென்சி அலாரம் அடித்து ஊரை கூட்டிடும். அது மாதிரி இன்டர்காம் வசதி கொண்ட சவப்பெட்டிகளும் வந்தாச்சு. உள்ளே இருக்கிறவர் சப்போஸ் உயிர் வந்துடுச்சுன்னா இன்டர்காம் ரிசீவரை எடுத்து, ஹலோ நான் கண் முடிச்சிட்டேன்பா, யாராவது வந்து என்னை தோண்டி வெளியில் எடுங்கப்பா அப்படின்னு கூப்பிடலாம். இது போக சவப்பெட்டிக்குள்ளே ஃப்ளாஷ் லைட் வைக்கிற வழக்கமும் இருக்குது. இப்போது அந்த ஃப்ளாஷ் லைட்டை எரிய வச்சு வெளியே இருக்கிறவங்களுக்கு சிக்னல் காட்ட முடியும். சவப்பெட்டியோட மேல் மூடி கண்ணாடியாக இருக்கும் பட்சத்தில் சவப்பெட்டி ஒரு கல்லறை கட்டடத்துக்குள்ளே இருக்கிற நிலையில் இப்படி ஃப்ளாஷ் லைட் அடித்தா யாராவது உதவிக்கு வந்து சம்மந்தப்பட்டவங்கள காப்பாற்றலாம். இது போக மூச்சு எடுக்கிறதுக்காக வசதியான கருவிகள், ஆக்சிஜன் குடுவை இதெல்லாம் உள்ள சவப்பெட்டிகளும் இப்போ விற்பனைக்கு வந்திருக்கு. இதை விட சவப்பெட்டிக்குள்ளே இதய துடிப்பை கண்காணிக்கவும் அதை சரிப்படுத்தி சரியாக ஓட வைக்கிற நவீன மருத்துவ கருவிகள் கூட சவப்பெட்டிகளில் இடம்பெறுதுன்றது தான் ஆச்சரியம். இதுவரை நம்ம ஆவிகள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் கொடுக்குற வீடியோஸு நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும். தவிர்க்க இயலாத காரணங்களால் இந்த எபிசோடில் கேள்வி பதில் இடம்பெறலை. அடுத்த எபிசோடில் கட்டாயம் கேள்விகளுக்கு பதில் கொடுக்குறேன். அதனால் இன்றைய நிகழ்ச்சியத்துடன் நிறைவு செய்கிறேன். அடுத்த எபிசோடில் வேறு புதிய அனுபவத்தோடு வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.